assemble. Avengers assemble. Na Gokul. பொதுவாகவே நம்ம சேனலில் இந்த ஒரு குறிப்பிட்ட தனி மனிதரை வந்து தாக்கி அவரை வந்து திட்டி அவர் பண்ண விஷயங்களுக்காக அவர் திட்டி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளம்பும்போது அந்த விஷயம் தப்பா தப்பு இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பேச மாட்டோம். பட் இந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இருக்க போது. ஏன் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை இப்போ புதுசாக எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயம் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா, அதாவது ஹிப்ஹாப் பாதி வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணார். இந்த சாங் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டார். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றத்தை வந்து பண்ணிட்டார். அதாவது துரோகம் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த எங்கள் வீட்டில் வந்து இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலரில். ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் ஒரு துரோகத்தை வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்து வருது. இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆதி அப்படின்ற ஒரு மனுஷர் வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு இன்ட்ரோ ஆன அந்த டைமில் வந்து எப்படி வந்து மக்களுக்கு இன்ட்ரோ ஆனார் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஹிப்ஹாப் வந்து நம்ம ஊர் பையன் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ இந்த மாதிரி ரேப் வந்து நம்ம ஊர் பையன் ஒருத்தன் பாடிட்டு இருக்கான் தமிழன், ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரோ ஆனார். அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து தமிழண்டா தமிழண்டான்ற மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு மக்களோட அந்த தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் டச் பண்ணிட்டாரு. தான் வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று உடையவராக வந்து காட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ நான் ஒரு ஏலியன் அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு ஆதி வந்து தன்னோட உண்மையான முகத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து அப்படி இப்படி அப்படின்றது தான் ஆதி மேலே இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாம் வந்து பொதுவாகவே நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருப்போம். சின்ன வயசில் நம்ம பிறந்ததுலேருந்து சரி இப்போ வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருப்போம். தவறுகள்லேருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுப்போம். இதுக்கப்புறமும் கற்றுக்கிட்டே இருப்போம். சாகர வரைக்கும் கற்றுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவரு இந்த மக்களுக்கு வந்து பரிச்சயமாகற அந்த டைமில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாரு. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, தமிழனா அவரை வந்து பார்க்கும்போது, ஒரு தமிழனா ஹிப்ஹாப் ஆதி வந்து அவரோட பிகினிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது தமிழ் மேலே பற்று கொண்ட ஒரு பையன், தமிழ் அந்த பாட்டெல்லாம் நல்லா பாடுறாரு, தமிழ் மேலே பற்று கொண்டு தமிழ் மொழியை பற்றி நல்லா பெருமையாக பாடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இப்போது 5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டார், மனிதத்தை பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி தமிழ் இந்த இதெல்லாம் தாண்டியும் மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த தமிழ் பையன், நான் ஒரு தமிழன், தமிழண்டா தமிழ் பெருமை அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் அப்படின்னா, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நல்ல விஷயம் அப்படின்னா இந்த மனிதம் பேசுறது அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறது வந்து அதை விட நல்ல விஷயம். ஸோ ஒரு மனுஷன் வந்து அப்போ ஒரு மைண்ட் செட்ல இருக்கான், இப்போ ஒரு மைண்ட் செட்ல இருக்கான்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம். இப்போது ஒரு ஃபோன் இருக்குது, நம்ம ஃபோன் பிகினிங்லாம் வந்து என்ன ஆச்சு, ஒரு டப்பா சைஸில் நோக்கியா 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ அதுலேருந்து இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற அந்த மொபைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டான ஒரு தாட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் தென் அதில் ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பாட்டை அந்த ஒரு 3-4 லைன் அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இல்லாமல் அதை வந்து எடுத்துட்டு இந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி அதை ஹிப்ஹாப் தமிழாகவே மியூசிக் போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்காது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. சரி ஓகே, இப்போது 2வது குற்றச்சாட்டுக்கு போவோம். 2வது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இல்லை நீ தமிழ அப்படின்ற அந்த லிரிக்கும் அதுக்கப்புறம் நீ ஒரு தெலுங்க நீ ஒரு கன்னட அப்படின்ற மாதிரியான லிரிக்லாம் வந்து பார்த்ததும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேரை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழர்களையும் தான் வந்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அப்படி சொன்னால் அது வந்து உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லா தமிழர்களும் வந்து பாகுபாடு பார்க்கறது இல்லை. அதே மாதிரி எல்லா தமிழர்களுமே வந்து சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த விரும்புறது இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அப்படி நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா,
தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், எந்த ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாருமே சமம்தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை நீ அது, நீ இது, நான் அது, நான் இது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீ அது, நான் இது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அது வந்து குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ், நீ தெலுங்க, நீ கனடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் முடிச்சிக்கலையே, அப்படியே நேராக போயிட்டு ஃபாரஸ்ட்டு அழியுது, அப்படியே மழைலாம் வந்து மண்ணோட மண்ணாக போகுது, அதுக்கப்புறம் மண் வளம் குறையுது, அது எல்லா பிரச்சனையும் பேசுகிறாருல, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால நம்ம வந்து மூழ்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சிரியா பிரச்சனை, சிரியாவில் அந்த போர் நடந்தது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போர், அதாவது இந்த நாடு வந்து இந்த நாட்டுக்கு பகை, இந்த நாடு இந்த நாட்டுக்கு பகை, ஸோ இந்த நாட்டு மேலே இந்த நாடு வந்து போர் தொடுக்கணும், இதோட பகை நாடு தான் அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாகுபாடு. இந்த போர் செய்கிற அதிகாரம்லாம் யார் கொடுத்தது? ஸோ இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் சைலண்டாக அமைதியாக ஒற்றுமையாக இருந்துட்டு போகணும்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. தமிழர்களை மட்டும் தாக்கி பேசுகிற மாதிரி எனக்கு எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகவே இல்லை. மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு இப்போ போவோம். மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் வந்து யூஸ் பண்ண லாங்குவேஜ். ஏன் இதை நீங்கள் தமிழில் மட்டும் சொல்றீங்க? ஸோ நீங்க தமிழ்ல ரிலீஸ் பண்ணதுனாலையும், அட் த சேம் டைம் நீ இல்லை நீ தமிழ அப்படின்ற அந்த லிரிக் வந்ததுனாலையும் நீங்க தமிழர்களை தான் தாக்கி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு சிம்பிளான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதி வந்து அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே தமிழில் தான் வந்து பாட்டு போட்டிருக்காரு. ஸோ இந்த பாட்டும் தமிழ்ல இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சில அதர் லாங்குவேஜ் சாங் போட்டிருந்தாலும், பட் அவர் போட்ட மேக்ஸிமம் ஆஃப் த சாங் வந்து தமிழில் தான் இருக்கு. ஸோ நாலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நெட்டை திறந்தா நெகட்டிவிட்டி அப்படின்ற அந்த லிரிக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு சில பேரை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்கு எதிராக இருக்கு. நெட்டை திறந்தாவே இவங்க தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னா, அதாவது நெட்டை திறந்தா நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவான விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒரு உப்பு சப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி அதை வந்து ரொம்ப பேசுகிறவங்க ஒரு பக்கம். இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அந்த இன்சிடெண்ட்டை நிறைய பேர் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோரமான சம்பவம், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸை நம்ம வாசிச்சோன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப மனிதத்தன்மையே இல்லாத வகையில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொறுக்கி புனைச்சு சிம்பிள் தான் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அருணோதயன் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு மோசமான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கர்ப்பமான யானை வெடியை வந்து வெடி வெடிச்சு செத்து போனதுக்கும் இந்த பிளேன் கிரேஷ் ஆனதுக்கும் சம்மந்தப்படுத்தி ஃபைனலி அந்த யானைக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. அதில் செத்தவங்களாம் கேரளா பீப்புளாக இருக்கிறதுனால அந்த யானைக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத, மனிதத்தன்மையே இல்லாத ஒரு கமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட். அதுக்கப்புறமேட்டு இல்லாமல் அந்த இறந்து போனவங்களில், அந்த விமான விபத்தில் இறந்து போனவங்களில் எத்தனை பேர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் ஜாதி மதம் பார்த்துட்டு, இதில் சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறது இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி. இதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. ஸோ அதையும் திங்க் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் தென் அஞ்சாவதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழா, இதுக்கு முன்னாடி கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. இந்த பாட்டு ஆக்சுவலி இதுலேயுமே ஒரு மனிதத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆனால் வந்து இதுலேயுமே ஒரு லிரிக் இருக்குது, தமிழ் தான் வந்து மனிதத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இந்த பாட்டு, அதாவது நான் ஒரு ஏலியனில் தமிழை வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த இனம் என பிரிந்தது போதும் அப்படின்ற அந்த பாட்டே அவரோடது கிடையாது, இன்னொரு லிரிசிஸ்டோட பேரை சொல்கிறாங்க, அவர் தான் வந்து போட்டார். அதை வந்து ஆதி வந்து அறிவு திருட்டு வந்து பண்ணிட்டாரு, கலை திருட்டு வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கான பதில் ஆக்சுவலி என்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நான் இங்கே பேசுறதுக்கு தயாராக இல்லை, விரும்பவும் இல்லை. அண்ட் தென் இந்த வீடியோ ஆதிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. சப்போர்ட் ஃபார் மனிதம், தமிழ் நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை.
தமிழை எல்லாரும் லவ் பண்ணுறோம், நாம் எல்லாரும் தமிழர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தமிழ் தமிழர்கள் இந்த மொழி இந்த மதம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம எல்லாரும் மனுஷங்க, அதுதானே ஃபஸ்ட்டு. ஸோ அதுதானே இந்த அடையாளம் எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லாமல் போனாலும் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஷயம் இருக்கும். மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மனுஷங்க நல்லாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபுல் பர்மிஷன் நான் தரேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் லவ் யூ. பை.